ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சன் பீடியா தமிழ், நான் உங்கள் சோழராஜன். நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முக வசியத்துக்கு தான். இது ரொம்பவே முக்கியமான ஒரு செய்தியாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய முறைகள் இருக்குது நம்ம முக வசியத்துக்கு. இந்த முக வசியம் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்கே போனாலும் இந்த முகவசியம் இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காது. யாருடைய தயவும் நமக்கு வேணும், அவர்களுடைய நம்ம மேல் இருக்கும் மரியாதையை வெளிப்படும் விதமாக அவர்கள் நடந்து கொள்வதாக இருந்தாலும், அதே சமயத்தில் நம்மை வந்து அவர்கள் வந்து ஒரு அன்போடு நம்மை வந்து மதித்து நடப்பதற்காக இருந்தாலும் சரி, எந்த விதத்தில் பார்த்தாலும் நமக்கு முகவசின்றது ரொம்ப முக்கியம். நமக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, பழங்காலம் முதல் இந்த காலம் வரை மற்றவர்கள் நம்மை பார்த்து மதிக்க வேண்டும், ஒரு அன்போடு பழக வேண்டும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே உண்டு. இது வந்து இன்று நேற்று அல்ல, அனைவருக்குமே உள்ள விஷயம். ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சில பேருக்கு தான் இது இயற்கையிலே அமைஞ்சு போயிருக்கும். பலருக்கும் சில தாந்திரிக முறை பிரகாரம் தான் அதை வந்து நிறைவேற்றி கொள்ள கூடிய அளவுக்கான சூழ்நிலைகள் இப்போ இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரா பியூரிஃபிகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளவோ முறைகள் இருக்குது இந்த வசியத்துக்கு. அதில் ஒரு முறை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பலவிதமான முறைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு முறைகள் வந்து செட் ஆகுது. ஏன் வந்து நம்ம வந்து இதை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்கிறோன்னா, ஒருத்தருக்கு ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிற முறை எளிமையாக இருக்கும், இன்னொருத்தருக்கு அந்த முறை ஷூட் ஆகாது, அப்போ வேறு ஒரு முறை இருந்தால் பரவாயில்லன்னு தோணும். இப்போ பலர் ஒரு ஊருக்கு ஒரு பல விதமான வழிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோ, பாதைகள் இருக்குது. அப்படி யாராருக்கு எந்தெந்த பாதை தோதாக இருக்கோ அந்தந்த பாதையில் போய் அவர்கள் போக வேண்டிய இலக்கை அடைந்துடலாம். இப்போ திருப்பதிக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், நாம் இருக்கிற ஊர்லேருந்து எது ஷார்ட்டோ அது நமக்கு வசதி. நம்ம நண்பர் ஒரு ஊரில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நம்ம கூட வந்து தான் போகணுன்னு கிடையாது, நாமளும் அவரும் போகிறதா இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் எங்கே வந்து சந்தித்தாக்க பக்கமாக இருக்குமோ அந்த இடத்துல சந்தித்து நம்ம ரெண்டு பேரும் திருப்பதி போவோம். இதுபோல் வழிகள் வேறையாக இருந்தாலும் சென்று சேரும் இலக்கு ஒன்றாக இருக்கும். அதுபோல தான் பலவிதமான முறைகள், எத்தனையோ வசிய முறைகள் இருந்தாலும் நம்மளுடைய இலக்கு என்னது? நாம் முகத்தில் ஒரு தேஜஸ் ஒளி படர வேண்டும், மற்றவர்கள் நம்மளால் கவரப்பட வேண்டும், நமக்கு நம்மளுடைய வார்த்தைக்கு எப்போதும் மதிப்பு இருக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன். நமக்கு எங்கே போனாலும் வேலையும் நடக்க வேண்டும். யார்கிட்ட போய் நம்ம ஒரு வேலையை சொன்னாலும் அந்த வேலையை நிறைவேற வேண்டும். இது வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி, பள்ளியில் வந்து இவர்களுடைய ஒரு நிலை வந்து உயர்ந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுடைய கான்சன்ட்ரேஷன் படிப்பில் இருக்கும்போது இந்த மாணவனை மதிக்கப்படப்படும். பள்ளிக்கூடத்தில், காலேஜில் அப்படி தான், ஒரு அலுவலகத்துலேயும் அப்படி தான். சாமானிய ஒரு ஊழியராக இருந்தால் கூட மேலதிகாரிகள் கூப்பிட்டு பாராட்டுகிற அளவுக்கு நம்முடைய முக தேஜஸினால் சில சம்பவங்கள் நிகழும். அங்கே சும்மாவே யாரும் நடத்திட மாட்டாங்க. நமக்கு ஒரு தேஜஸ் இருக்குதுன்னா அதன் காரணமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அப்படி நல்ல விஷயம் நடப்பதனால் நமக்கு பாராட்டு கிடைக்கும். இதுதாங்க. அதே போல் ஆண் பெண் இவர்களுக்கு ஒரு திருமண விஷயமாக இருந்தாலும் சரி, நட்பு ரீதியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரோடு மனதோடு அவர்கள் வந்து கலக்க வேண்டும் அப்படின்னாலும் இந்த முகவசியம் ரொம்ப முக்கியம். கருப்பாகவே இருப்பாங்க சில பேர், ஆனால் உன் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும், பொலிவு இருக்கும். இதன் காரணமாக அவர்கள் மற்றவர்களை அட்ராக்ட் செய்வாங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இப்போ வந்து சினிமாவில் பார்த்திங்கன்னா, உயர்ந்த நிலையில் இருக்கிற நட்சத்திரங்கள் கூட சிகப்புலாம் கிடையாது, கருப்பாக தான் இருக்கிறாங்க. ஆனால் எப்படி அவங்க அந்த நிலைக்கு வந்தாங்க? அவர்கள்கிட்ட இருக்கிற ஒரு முக வசியம், தேஜஸ், இதுதான் காரணம். சிகப்பாக இருப்பாங்க ஒரு ஹீரோயின், ஒரு சில படத்துலேயே ஃப்ளாப் ஆகிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூவாகவே ஆகியிருக்க மாட்டாங்க.
இப்போ கலராக தான் இருக்கிறாங்க, ஏன் அவங்களால சக்ஸஸ் ஆக முடியல? இதுக்கும் முக அட்ராக்ஷன் தான் காரணம். அதனால் கலர் என்பது முக்கியம் இல்லை, அந்த ஈர்ப்பு தன்மை தான் முக்கியம். அதனால் இந்த முகவசியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அனைவருக்குமே வந்து இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்குமே வந்து இது தேவை இருக்கிறது. அதனால தான் இந்த வசியத்தை முக்கியமாக நம்முடைய சித்தர் புருஷர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. வசியம் இல்லாமல் இந்த பூமியில் எதுவும் நடக்காது. ஏதோ ஒரு வகையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வசியப்பட்டு தான் ஆக வேண்டும். சரிங்க, இப்போ நம்ம எளிமையான ஒரு முகவசியத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பார்க்கலாம். இதை தினமுமே செய்யலாம், இதை வந்து பால் மாறாமல் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லை வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் செஞ்சுக்கிறது சிறப்பு. இப்போ வந்து தினமும் செய்ய முடியலன்னா வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்று வந்து சிறப்பான நாள், சுக்கர ஹோரையில் இதை செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் ஒன்றும் பெரிய கம்பசூத்திரலாம் கிடையாது. திருநீற்று பச்சை அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே விபூதி வாசனை அடிக்கும் அந்த இலையில், திருநீற்று பச்சை இலை. இது பெரும்பாலும் கோயில்களில் இருக்கும், நிறைய பேர் இப்போ வளர்க்குறாங்க வீடுகளில், நல்ல வாசமாக இருக்கும் திருநீற்று பச்சை. இது வந்து ஒரு நம்ம ரசவாதம் செய்வதற்கு ஒரு முக்கியமான மூலிகை. நான் ஒரு ரசவாத புத்தகத்தை படிச்சிட்ருக்கேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அகத்தியருடைய அந்த 10 காண்டங்கள் நிறைந்த ஒரு நூல். அந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசவாதத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, சொல்லிகிட்ருக்காரு. அது அப்படியே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த ரசவாதத்தை பற்றி நம்ம புரிஞ்சு படிக்கிறதுக்கு. அதை நான் வந்து ஓய்வு கிடைக்கும் போது படிச்சுட்ருக்கேன். அதில் வந்து முக்கியமான மூலிகை திருநீற்று பச்சை. இது இல்லாமல் அந்த பஸ்பத்தை ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். அதுதான் மூல பஸ்பம். அதற்கு ஒரு 7-8 சுண்ணங்கள், அந்த சுண்ணம் இல்லாமல் 8 பொருட்களை சேர்ந்து ஒரு சுண்ணம் தயார் பண்ணுறார். அதில் அதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து திருநீற்று பச்சை அப்படின்னு சொல்லியிருக்கார். முதல் மூலிகையே அதை தான் சொல்கிறார், இது இல்லாமல் இது வந்து பூரணம் அடையாது. இந்த சுண்ணமே, இந்த சுண்ணத்தை பயன்படுத்த அடுத்தடுத்த ப்ராசஸை செய்கிறாங்க. அப்படி ஒரு முக்கியம் வாய்ந்தது இந்த திருநீற்று பச்சை. இந்த மூலிகை இலையும் நம்ம வீடுகளில் நிறைய துளசி செடிகள் முளையும். அது வந்து இந்த கருந்துளசி, கிருஷ்ண துளசின்னு சொல்லப்படுகிற அந்த கருந்துளசியாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லை பச்சை துளசியாக இருந்தாலும் ஓகே தான், கருந்துளசி அது கொஞ்சம். அது கூட வந்து அரகஜா இல்லை புணுகு இல்லை கோரோசனை, இதில் எதுவாக ஏதோ ஒன்று, இதுதான் இல்லை ஏதோ ஒரு வாசனை பொருளை சேர்த்துக்கலாம். இல்லையா உங்களுக்கு மூணுமே சேர்த்துக்கலான்னாலும் இந்த மூணுத்தையுமே சேர்த்துக்கலாம், அரகஜா புணுகு கோரோசனை. இந்த மூணுத்தையும் சேர்த்து இல்லை தனியாக ஒரு பொருளாக இருந்தாலும் சரி சேர்த்து, அது கூட இந்த துளசி திருநீற்று பச்சை இலை கொஞ்சம் கொஞ்சம். ஃபஸ்ட்டு இந்த இலையை வந்து கசக்கி அந்த சாறு எடுத்துக்கணும், திருநீற்று பச்சை இலையை நல்லா, இல்லைன்னா அந்த இதில் கல்லில் வச்சு தேய்ச்சிங்கன்னா அப்படியே குழம்பு மை மாதிரி ஆகும். அது கூட துளசியும் வச்சு தேய்ச்சிக்கணும். அதில் வந்து கொஞ்சமாக இந்த அரகஜா புணுகு கோரோசனை இதில் ஏதாவது ஒன்றாக இருந்தாலும் இல்லை மூன்றத்தையுமே கூட கொஞ்சம் கொஞ்சம் போட்டு குழைச்சி அதை எடுத்து நெத்தியில் பொட்டாக வச்சுக்கணும். இப்படி உங்கள் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் வச்சுக்கலாம். இந்த இதை ரெடி பண்ணி ஒரு 2 நாளைக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு சின்ன டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இது அதிக நாட்கள் இருக்காது, ஏன்னா இதை நம்ம வந்து பச்சையாக தான் செய்கிறோம். அதனால் சும்மா 1-2 நாளைக்கு இதை வச்சுக்கலாம், அப்புறம் திருப்பி நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி வந்து தினமுமோ இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணலான்னா வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் இதை செஞ்சு வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு கருப்பாக உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே நீங்கள் வந்து குங்குமத்தை வச்சுக்கலாம், வேலைக்கு போயிடலாம். தினமும் குங்குமம் வைக்கிற பழக்கம் உள்ளவர்களுக்கு இது ரொம்ப சிறப்பு. பொட்டு வைக்கவே வந்து விரும்பாதவர்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அது உங்களுடைய விருப்பம். இது மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் இதை செய்யலாம். அதனால் இது வந்து நெத்தியில் இருந்தால் சிறப்பாக இருக்கும், நாள் முழுசுக்கும் இருக்கிற பட்சத்தில் அது சிறப்பான பலனை தரும். அதனால்
அது மேலே குங்குமத்தை வச்சு கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்படி வந்து வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் கூட நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் வேலைக்கு போயிடலாம். இது வந்து உங்கள் முகவசீகரத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு தாந்திரிக முறையாக செயல்படுது. இது எப்படிலாம் செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு தான் இந்த மூலிகைகள்லாம் வேலை செய்யும். உங்கள் மனதில் எப்படி இது வேலை செய்யுதுன்னா, உங்கள் மனதில் எதுக்காக இதை வைக்கிறீங்க, என்னோட முகம் வசீகரத்தை பெறும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இதை வைக்கிறீங்க. அப்படி வைக்கிற பட்சத்தில் இது ஒரு இயந்திரமாக செயல்படுது. இந்த மைகள் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, முகத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டு போகும்போது உங்கள் மனசு தான் முதல்ல காரணம், உங்கள் மனசு தான் இந்த விஷயத்தை ஏற்படுத்துது. இதுதான் டெக்னிக். மையை வச்சுட்டோம், கண்டிப்பாக எனக்கு முகத்தை வசீகரம் ஆக்கும். பார்க்குறவங்க இவங்க ஏதோ நமக்கு வசியமான மாதிரி தெரிகிறாங்களே, நம்மக்கிட்ட சிரிக்கிறாங்களே, அவங்க சாதாரணமாக சிரித்தா கூட உங்களுக்கு அப்படி தோணும். இதுவே நாளடைவில் அவர்களை உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவதற்கான ஒரு காரணமாக அமையும். இதை யாரும் சொல்லலை, மை வச்சா எல்லோரும் வந்து மயங்குவாங்க வசியமாவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதற்கு உளவியல் ரீதியான காரணம் நம் மனமே. நம்மளுடைய மனசு அவர்களை ஈர்க்கும் தன்மையாக ஏற்கனவே இது வந்து மனம் வந்து நினைத்து கட்டளையிட்டுக்குது, ஆர்டர் பண்ணி வச்சுக்குது. மனசு மை வச்சாச்சு, அடுத்தவங்க நமக்கு வசியம் ஆகிடுவாங்க, அவ்வளோதான், மனசுக்கு ஆர்டர் போட்டாச்சு. அதுதான் வந்து அந்த இடத்துல செயல்படுது. இந்த மூலிகைகள் என்ன செயல்படுதுன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு உடலில் ஊடுருவி சில நமக்கு உடலில் சில நல்ல விஷயங்களை செயல்படுத்துது. சந்தனம் என்ன பண்ணும், சந்தனத்தை இல்லை மஞ்சள் என்ன பண்ணும், மஞ்சளை தோல் மேலே வச்சோன்னா அந்த இடத்துல காயத்தை ஆற்றும், உள்ள ஊடுருவி பலவிதமான செல்களை கெட்ட செல்களை அழிக்கும். அதனால தான் மஞ்சள் தடவிய தாலிக்கயிறை கட்டும்போது அந்த மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு வராது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு தான் மஞ்சள் கயிறால் தாலியை கட்ட சொன்னாங்க. இன்றைக்கி இருக்க நாகரிகத்தில் கயிறை மாற்றிட்டு செயினில் கட்டின்னுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அறியாமை காரணமாக, நாகரிகத்தின் வளர்ச்சி காரணமாக செய்கிற தவறு. இதை தான் இதே வேலையை தான் இந்த மூலிகைகள் செய்யும். என்ன செய்யும், நீங்கள் அதை நெத்தியில் வைக்கும்போது உங்களுடைய பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுவதற்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சியை நீங்கள் செய்யும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை செய்யும். அது எப்படி செய்யும்னா, நீங்கள் அந்த இடத்துல வச்சு அந்த இதை வச்ச உடனே அது உள்ளுக்குள்ளாரே ஊடுருவ செய்யும். துவாரங்கள் வழியாக சில ஊடுருவி சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அங்கே இருக்கிற கெட்ட விஷயங்களை நீக்கும், நல்ல விஷயங்கள் அங்கே சேரும். உங்களுக்கு பீனியல் சுரப்பிகள் வந்து கிளியர் ஆக ஆக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்துமே ஒரு தெளிவு கிடைக்கும், உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் உண்டாகும். இதுதான் காரணம், இதுதான் கரெக்டான சீக்ரெட்டே. எல்லா மைகளும் இதை இப்படி தான் நடக்குது, செயல்பாடு இப்படி தான் செயல்படுது. அதனால் ஒவ்வொரு முறை ஒவ்வொருத்தருக்கும் பயன் தரும்ன்றதுக்காக ஒவ்வொரு முறையை சொல்கிறது. எல்லாருமே இந்த முறையை மட்டுமே சொல்லிடுவாங்க, இதை செஞ்சால் வரும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எப்படி நடக்குதுன்றது தான் முக்கியம், அதைத்தான் நான் சொன்னேன். இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் தினமும் முயற்சி பண்ணி பாருங்கள், முடியாதவங்க வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், சிறப்பான பலனை தரும். கண்டிப்பாக என்னோடய விளக்கமும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.